விரைவு செய்திகள். திமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு சண்முகம் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து தமிழகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் தொடர்பான கோரிக்கை மனுவை அளித்தார். பாபநாசத்தில் ரயில் நிறுத்தம், தஞ்சாவூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில் பாதை அமைத்தல், மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் பாதை புதுப்பித்தல் போன்ற கோரிக்கைகளை அமைச்சரிடம் சண்முகம் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா உடனிருந்தார். கலப்பு திருமணம் செய்தவர்களின் குழந்தைகளுக்கு பெற்றோரின் விருப்பத்தின்படி சாதி சான்றிதழ் வழங்கலாம் என தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறை வெளியிட்டுள்ள ஆணையில் கலப்பு திருமணத்தில் இணைந்த வெவ்வேறு சாதியைச் சேர்ந்த தந்தைக்கும் தாய்க்கும் பிறக்கும் குழந்தையின் சாதியை அதன் பெற்றோரின் அறிவிப்புக்கேற்ப பரிசீலிக்கலாம் என அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குழந்தைக்கான சான்றிதழை பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிக பிற்படுத்தப்பட்டோர் அல்லது இதர பிற்படுத்தப்பட்டோர் அல்லது எஸ்சி எஸ்டி என வருவாய் அதிகாரிகள் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் பெண் ஓட்டுநர் மற்றும் பெண் இருசக்கர வாகன பயிற்சி பெறுவோருக்கு சாலை பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது. விழுப்புரம் போக்குவரத்து துறை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆய்வாளர்கள் பெரியசாமி, கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தலைக்கவசம் அணிவதன் அவசியம், சாலை விதிகளை பின்பற்றுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பெண் ஓட்டுநர்களுக்கு எடுத்துரைத்தனர். சாலைகளின் வாகனங்களை இயக்குவது தொடர்பான பயிற்சி வகுப்பும் நடைபெற்றது. பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் கடன் வாங்கி மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் ஜம்மு காஷ்மீர் தொழிலதிபர் ராஜ்குமார் குப்தாவுக்கு சொந்தமான 20 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இந்த வங்கியில் கோடிக்கணக்கான ரூபாய் கடன் வாங்கிவிட்டு திருப்பிச் செலுத்தாததால் இவர் மீது சிபிஐ பதிவு செய்திருந்த வழக்கை தொடர்ந்து அமலாக்கப் பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. இவர் வங்கியில் வாங்கிய கடனை தங்களின் துணை நிறுவனங்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களிலும் மாற்றியிருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொழிலதிபர் ராஜ்குமார் குப்தா மீது நடவடிக்கை எடுத்துள்ள அமலாக்கப் பிரிவு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது.